அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு சார்பாக பத்திரிகையாளர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். முதலில் கள்ளக்குறிச்சியில் நடந்த விஷச்சாராய சாவுகள் பற்றி உங்களிடம் ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம் என்று நினைக்கிறோம். அதே போல் அதை கடைசியாக வச்சிடலாம். அதுக்கு பிறகு என்ன, மத்திய அரசு எங்கள் பார்லிமெண்ட்டுக்கு இந்த குற்றவியல் சட்டத்தை பேரை மாற்றிருக்காங்க. இது உண்மையிலே வருந்தத்தக்கது. இப்போ எல்லாருக்கும் எங்களுக்கு வழக்கறிஞர்கள் தான் ஐபிசி சிஆர்பிசின்னு எல்லாருக்குமே இந்தியா முழுவதுமே நல்லா தெரிஞ்சிட்டு இருந்த அந்த சட்டத்தை வந்து திடீர்னு இந்த பிஜேபி அரசு வந்து பேரை மாற்றினால எல்லாரும் இனி பொதுமக்களுக்கும் அது ஒரு பெரிய கஷ்டம். அதை வந்து பேரை மாற்றினால இதை மறுபரிசீலனை செய்யணும்னு நாங்கள் அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு சார்பாக இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் எங்கள் தமிழகத்தில் தமிழகத்தில் இந்த இ ஃபைலிங் முறைன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இ ஃபைலிங் முறைன்னா எல்லாமே இதுவரையெல்லாம் சாஃப்ட் காப்பியாக நம்ம ஃபைல் பண்ணியாச்சு. எந்த ஒரு ஃபைலாக இருந்தாலும் சரி, ஒரு ஓஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு ஒரிஜினல் ஷூட் எல்லாம் ஃபைல் பண்ணுறது எல்லாமே நம்ம சாஃப்ட் காப்பியாக தான் எல்லாம் ஃபைல் பண்ணால் உடனே எஸ்ஆர் நம்பர் வந்துடும், உடனே நம்பர் வந்துடும். அதுக்கப்புறம் ஒன்றே அதை இதை வெரிஃபை பண்ணி ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் அதை ரெக்டிஃபை பண்ணும்போது உடனே நம்பர் ஆயிரும். உடனே இந்த முறையை வந்து இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா இ ஃபைலிங் முறை சொல்லிட்டாங்க. எல்லாமே ஆன்லைன்லேயே படிக்கும்போது இப்போ மோர்தன் இப்போ இருக்க இளம் வழக்கறிஞர்களுக்கு தான் இந்த இ ஃபைலிங்கை பற்றியே எல்லாமே தெரியும். மற்றவங்களுக்கு எல்லாம் இ ஃபைலிங் எல்லாம் என்ன இல்லை, எல்லாம் இப்போது இந்த மொபைலில் வந்து உங்களுக்கே தெரியும். நம்ம பழைய வழக்கறிஞர்கள்லாம் அவங்களுக்கு எல்லாம் ஃபோன் வந்தால் பேசுவாங்களே தவிர, மற்ற மாதிரி அவங்க இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருந்தா கூட அவங்களுக்கு அந்த இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணக்கு எல்லாமே தெரியாது. அப்படி இருக்கு இந்த நேரத்தில் இந்த இ ஃபைலிங் வந்து இப்போ இளம் வழக்கறிஞர்கள் வந்து அதை ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணிடுறாங்க. மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியவே இல்லை இந்த மாதிரிப்பட்ட இதை. உடனே வந்து இதை மறுபரிசீலனை செய்யணும்னு நாங்கள் அதை ஏற்கனவே நாங்கள் இந்த ஒரு மாதம்னு சொல்லியிருக்காங்க. எல்லா வழக்கறிஞர்களுக்கெல்லாம் இப்போ என்ன செய்கிறாங்க, ப்ராக்டிஸையும் கொடுக்காங்க. நீங்கள் இ ஃபைலிங் எப்படி இருந்து கற்றுக்கொள்வது, இதெல்லாம் வந்து உடனடியாக ஒரு மாதத்துலாம் என்ன செய்ய முடியாது. அரசு சொல்லியிருக்காங்க, அரசும் நீதிமன்றங்கள் வந்து ஒரு கிளாஸ் மாதிரி செமினார் மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. வழக்கறிஞர்லாம் இதை இப்படி தான் இ ஃபைலிங் பண்ணணும், அதுக்கப்புறம் இ ஃபைலிங் முடிஞ்சோடனே உங்களுக்கு ஓகே இதாகணும்னா அது இதனால பெயில். இப்போ ஒரு அக்யூஸ்ட் வந்து ஒரு அரசு ஆகிருந்தான் போனோடனே இதுக்கு இ ஃபைலிங் போட்டு இ ஃபைலிங்கில் ஏதாவது கரெக்ஷன் உடனே நம்பர் ஆகிறது இல்லை. இது இந்த எஸ்ஆர் நம்பர் ஆகிறது இல்லை, பெர்மனன்ட் நம்பர் ஆகிற பெயில் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. இதனால அப்பாவியார் அந்த அப்படின்னா ஒரு சிறைவாசிகள் போய் உள்ள ஒரு மூணு நாளில் ஒரு ஃபைனான்சியல் ஒரு த்ரீ டேஸில் பெயில் ஆகுதுன்னா இப்போ பத்து நாள் அவன் எப்படியும் டெய்லியில் இருக்க வேண்டிய வரும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இப்போ இந்த இ ஃபைலினால இதனால சிறைவாசிகள் அதான் அக்யூஸ்கள் வந்து இதனால வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால இதை வந்து உடனடியாக திரும்பவும் இதை வந்து என்ன செய்யணும், இன்னும் ஒரு வருடத்துக்காக வழக்கறிஞர்கள் வந்து இதை வந்து நல்ல முறையில் தெரியதோட இந்த நீதிமன்றங்கள் வந்து உடனடியாக இதை வந்து செயல்படுத்தக்கூடாது என்று அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறது. அதே போல் எங்களுக்கு இந்த தமிழக அரசு வழக்கறிஞர்கள் இறந்தாச்சுன்னா சேமநல்லூர் நீதின்னு சொல்லிட்டு இதுவரை 10 லட்சம் ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த திமுக அரசு வந்தப்புறம் இவங்கள்ட்டே நாங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கோம், நீங்கள் இதை 20 லட்சமாக மாற்றணும்னு. இந்த நேரத்தில் அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு சார்பாக இனி வருங்காலங்களில் இப்படி ஏதாவது நேச்சுரல் தத்துவ வழக்கறிஞர்களுக்கு 20 லட்சம் ரூபா நிச்சயமாக சேமநல நிதியை வழங்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இளம் வழக்கறிஞர்கள் உடனடியாக இப்போ உடனே வந்து ஃபைல் பண்ண படிச்சுட்டு வர புதிய வழக்கறிஞர்கள்லாம் உடனடியாக என்ன செய்யாது, உடனே கேஸ் கிடைக்காது, இதுவும் கிடைக்காது. அதனால அவங்களுக்கு ஒரு சைபன் தான் ஒரு 3000 ரூபா இடையில அறிவிச்சாங்க, அதை வந்து ஒழுங்காக எதுவும் கொடுக்க கிடையாது. அதனால இந்த இதை வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு சுமார் ஒரு 3 வருஷமாவது ஒரு 3 லிருந்து ஒரு 5 வருஷமாவது ஒரு 10,000 ரூபா அரசு தமிழக அரசு சேமநிதியில் அவங்களுக்கு ஒரு சைபந்து மாதிரி இந்த இளம் வழக்கறிஞர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நமது ஹைகோர்ட்டில் சென்னை ஹைகோர்ட்டில் வந்து ஹைகோர்ட்டில் வந்து நியமிக்கப்படும் நீதிபதிகளை எந்த ஒரு அரசியல் தலையீடும் இருக்கக்கூடாது என்பதில் அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டு வருகிறது. இந்த நீதிபதிகளை எல்லாம் நியமனம் செய்யும் போது எந்த ஒரு அரசியல் கட்சி ரெக்கமெண்ட் பண்ணாலும் செய்யக்கூடாது, நியமனம் செய்யக்கூடாது. எங்களை பொறுத்தவரை நீங்க நல்ல அவங்க நமது ஹைகோர்ட்ல கூட நம்ம ரெக்கமெண்டேஷன்ல அந்த கொலிஜியம் மூலம் வாரதோட இந்த எப்படி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் இப்ப எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி வர்றாங்களோ அதே மாதிரி இந்த ஹைகோர்ட் ஜட்ஜஸுக்கும் வந்து என்ன செய்யலாம், நல்ல திறமை அடிப்படையில் ஒரு டெஸ்ட் ஒரு நீதிபதிகள் நியமனத்துக்காக பற்றிய குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம் நடக்க மாதிரி இவங்களை வச்சு ஹைகோர்ட் நீதிபதிகளையும் வந்து கொலிஜியம் முறையில் இப்போ தேர்ந்தெடுக்கும் போது இதை வந்து என்ன செய்யணும், அறவே ரத்து செய்திருக்கு.
எக்ஸாம் வச்சு நல்ல திறமையான ரெகுலர் ப்ராக்டிஸ்ல இருக்கவங்க ஆட்டோமேட்டிக்கா எந்த எக்ஸாம் வச்சாலும் பாஸ் ஆயிடுவாங்க. பாஸ் ஆகி அவங்க ஹைகோர்ட் ஜட்ஜா வந்தாச்சுன்னா யாருக்கும் ஆட்சேபனை இல்லை. இது வந்து இது மத்தியில் இருக்கிறோம், மாநில இருக்க மாநிலத்தில் இருக்க அரசியல்வாதிகளின் ரெக்கமெண்டேஷன்ல அந்த மாதிரிப்பட்ட நீதிபதிகள் தான் ஹைகோர்ட்ல வந்து என்ன செய்யறாங்க, ரெக்கமெண்டேஷன்ல இந்த ரெக்கமெண்டேஷன் நீதிபதிகளாக வந்து விடுகிறார்கள். இது உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் இந்தியாவில் உள்ள எந்த உயர்நீதிமன்றத்துக்காக இருந்தாலும் பொலிசிய முறையில் நீதிபதிகளை நியமிப்பது உண்மையிலே அதை வந்து வருந்தத்தக்கது, அது ரத்துப்பட செய்யப்பட வேண்டும். எக்ஸாம் இப்போ நீங்கள் எப்படி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு எல்லாம் வந்து என்ன செய்யாங்க, அவங்ககிட்ட இப்போ மேஜிஸ்ட்ரேட் அளவில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா கூட அந்த எல்லாருமே என்ன எக்ஸாம் எழுதி தான் அதில் பாஸ் ஆகிதான், எல்லா வழக்கறிஞர்கள் எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் ஆகினா மட்டும்தான் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜிக்கு எலிஜிபிலிட்டி ஆகுறாங்க. அதே மாதிரி ஹைகோர்ட்டுக்குள்ள நீதியரசர்களையும் அதே போல தான் என்ன செய்யணும், தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு கேட்டுக்கொள்கிறது. உங்க அதே போல இப்ப நீங்க பாருங்க, ஒன்னும் இல்ல கள்ளக்குறிச்சியில சாராயத்துல விசச்சாராயத்தை அப்படின்னா அரசு எந்த காரணம் கொண்டு என்ன செய்யுது, இதை அருந்தாதுக்கு அருந்தாதுன்னு சொல்லுது. விசச்சாராயத்தை டாஸ்மாக இருக்கு, அரசே அறிவிச்சிருக்கு. அப்படி இருக்கும் போது இந்த விசச்சாராயத்தை கொடுத்தவனுக்கு எல்லாம் 10-10 லட்சமும் வீட்டுல வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு அரசு சொன்னது திமுக கவர்மெண்டை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன் என்ன சொல்றேன்னா, இப்போ கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு வழக்கறிஞரை கூட ரவுடி பயிரோ வெட்டி கொண்டுறான். அப்போ அவங்களுக்கு கூட உடனடியாக ஒரு 5 கோடி ரூபா நீங்கள் பரிசு இது கொடுக்கணும்ல, ஒரு 5 கோடி ரூபா கொடுக்கணும் நஷ்டாக, இல்லை குழந்தைகளுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. படித்து பொதுமக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் வழக்கறிஞர்கள் கூட ஒன்றுமே கொடுக்கல. கொழுப்படுத்தி ஏதோ இந்த விவசாயத்தை போய் இவனும் கல்வராயமலையா மலையில் போய் வடிக்கிற அந்த சாராயத்தை குடிச்சிட்டு வரவனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு திகப்பீடு தொகையெல்லாம் நம்ம பொதுமக்களின் பணம், வேற பணம் இல்லை, பொதுமக்களின் பணம். இதை ஒன்று எல்லாம் கொடுக்கறது வந்து இது வெக்கக்கேடான விஷயம். இதை வந்து தமிழக அரசு உடனடியாக கொடுத்த பைசா வாங்குறதா நல்லது தவிர இதை கொடுக்கக்கூடாது. இப்ப சுமார் இன்று 61 இறந்துருக்கு, இறந்ததுலயும் நம்ம சாராயம் குடிச்சதுலயும் ஒன்றும் தப்புன்னு சொல்லல. ஏன்னா இன்னும் 100-130 பேர் ஏதோ ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அப்ப வேண்டும், அப்ப நாங்க வேணும்னு கொடுத்தாங்களா கொடுக்கலையான்ல, இவங்க வந்து முதல்ல வந்து நடவடிக்கை எடுக்கணும்ல. இன்னும் மெயினா அந்த கள்ளச்சாராயம் விட்டவனுக்கு வீட்டுல கதவுல தமிழ மூலச்சுவருக்கு போட்டோ ஓட்டி இருக்கு, அதை எடுத்து நீங்க மீடியா தான் காட்டுறீங்க. அப்ப என்ன இல்லை, அப்ப ஒரு தைரியமா அவருக்கு ஒரு அந்த ஒரு சிஎம்க்கு போட்டோ போட்டு ஒருத்தன் தைரியமா விற்கிறான்ன்னா அப்ப எங்க இருக்கு சட்டம், எங்க இருக்கு சட்ட ஒழுங்கு, எங்க இருக்கு? அப்ப இதெல்லாம் வந்து நிச்சயமா வந்து ஒழிக்கப்பட வேண்டும். அதனால இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு சாவுகள் வரும்போது இப்ப பல எதிர்கட்சிகள் எல்லாம் கேட்கறாங்க, விவசாயி பல பேர் செத்து போயிடுறான், 100 ரூபாய் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நல்ல நல்ல ஒரு போராட்டத்துக்காக போறவன் எல்லாம் இறந்து போயிடுறோம், அவனுக்கு 10 பைசா அரசு கொடுக்க மாட்டேங்குது. அதனால இப்படிப்பட்டவெல்லாம் உடனடியாக பரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நம்ம உச்ச நீதிமன்ற கிளையை எங்கள் சென்னையில வந்து அமைக்கணும்னு இது நீண்ட நாளாக நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம். இது உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு எங்களுக்கு உச்ச நீதிமன்ற கிளையை சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைக்கப்பட வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். அதேபோல் நீங்களே யோசிச்சு பாருங்க, அரசு ஊழியர்கள் ரிட்டையர்ட் ஆன அவருக்கு பைசா கொடுக்க கிடையாது, பாண்டை கையில கொடுத்துட்டு 2 வருஷம் கழிச்சு நீங்க காசு வாங்கிடுங்கன்னு இந்த மாதிரிப்பட்ட சிச்சுவேஷன்லாம் தமிழக அரசுகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. அதனால என்ன காரணம்னா இந்த கள்ளைச்சார வியாபாரிகளுக்கு எல்லாம் அரசு துணை போகக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். வழக்கறிஞர்களுக்கு அதே மாதிரி ஹைகோர்ட்ல எல்லாம் கார் பார்க்கிங் இல்லாதனால பெரிய பிரச்சனைகள் இருந்து ஹைகோர்ட்ல சுத்தி வக்கீலுக்கும் பார்க்கிங் இல்லை. அதே மாதிரி பொதுமக்கள் வழக்கு விசாரணைக்காக வரும்போது அந்த சைட்ல எல்லாம் அவங்களுக்கும் கார் பார்க்கிங் இல்லை. இதெல்லாம் உடனடியாக தமிழக அரசு கருத்தில் கொண்டு சுத்தி கோர்ட்டு ஹைகோர்ட்டை சுத்தி கார் பார்க்கிங் பொதுமக்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் அந்த பார்க்கிங் வசதி செய்துத்தரப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இந்த SC ST வழக்கறிஞர்கள் அரசு வழங்கும் ஊக்கத்தொகை சரியாக அரசுகள் கொடுப்பதில்லை. இதையும் வந்து அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு கேட்டுக்கொள்கிறது, உடனடியாக கொடுக்கப்பட வேண்டும் என்று.